Hello friends, welcome to our casual with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ரேஷன் ஷாப் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்து போக போறீங்க. அதுக்கு வந்து மனசுக்குள்ள 1008 க்வெஸ்சன்ஸ் வந்து ஓடும். இதுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கா, இது கவர்மெண்ட் ஜாபா இல்லையா, இது ஒரு பர்மனன்ட் ஜாபா வந்து இருக்குமா, அப்புறம் வந்து டிகிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதனோட ஜாப் வந்து இருக்குமா, அப்புறம் ஜாப் ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ சேலரிஸ் வந்து இருக்கும் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டவுட்டாகவே வந்து இருக்கும். அதுக்கான ஆன்சர் அளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒன் பை ஒன் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெண்டு ஜாபுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து சேல்ஸ்மேனும் பேக்கரும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான், இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பித்த மாதிரி இருக்கும், இப்போ வந்து ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பித்தோம். அதற்கான இன்டர்வியூ டேட்ஸுமே இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா 2020 ஆல்ரெடி இன்டர்வியூ வந்து நடந்துருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ ஆட்சி மாறதுனால கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே. நான் 2020 போன இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னா சேல்ரி தான் வந்து முக்கியமாக வந்து தெரியும். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த சேல்ரி லெவல் இந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் 6250 ரூபாய் தான் வந்து தருவாங்க தொகுப்பு அதிகமாக. ஒரு 1 இயருக்கு வந்து 6250 ரூபாய் தான் வந்து தருவாங்க. அதுக்கு அப்புறம் பேக்கருக்கு பார்த்திங்கன்னா 5500 தான் வந்து சேல்ரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து இந்த சேல்ரி வந்து இருக்கும். இது வந்து ஒரு தொகுப்பு ஊதியம் அப்படின்ற மாதிரி தான், அதாவது ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் ஜாபுக்கு கொடுக்குற அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் கழிச்சு தான் வந்து உங்களை பர்மனெண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பொதுவான கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஒரு சிலதில் இப்படி தான் வந்து இருக்கும், 1 இயர் வந்து நீங்கள் டெம்பரரியாக தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சேலரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேல்ரி சேல்ஸ்மேனை பொறுத்தவரை 8500 ரூபாய் வந்து சேல்ரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பேக்கருக்கு வந்து 7000 வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, 1 இயர் கழித்து சேல்ஸ்மேனுக்கு 8500, பேக்கருக்கு வந்து 7000 ரூபாயும் சேல்ரி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த அகவிலைப்படி எல்லாமே அந்த அலோயன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு 12000 வந்து சேல்ரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேக்கரை பொறுத்தவரை 10 to 11000 வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து சேல்ரி பற்றி பார்த்தாச்சு. இந்த கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் சலுகைகள், அந்த வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகிறது சேல்ரி, இந்த மாதிரியான எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து இதுக்கும் வந்து கிடைக்கும். ஆனால் மற்ற ஜாப் மற்ற கவர்மெண்ட் ஜாப் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமே தவிர, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து இதுக்குமே வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஆர் நாட் அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் வந்து கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்ஸ் தான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர மற்றபடி கவர்மெண்ட் ஜாப் தான். இதனோட செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50-50 தான் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு 50 பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் மார்க் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 50% மார்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ அதை பேஸ் பண்ணி ஒரு 50% மார்க்ஸ் வந்து எடுத்துப்பேன் அப்படின்றது தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்டர்வியூமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு 50% மார்க்ஸ் இருக்குது. மற்றபடி ஆல்ரெடி நம்ம எடுத்த அகாடமிக் மார்க் வச்சு தான் வந்து அவங்க வந்து டிசைட் வந்து பண்ண போகிறாங்க. நீங்கள் நல்லா இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய வீடியோஸ் லிங்க் இருக்குது. இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேராக போகிறது அப்படின்ட்டு இன்னுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஜாபை பொறுத்தவரையிலும் ப்ரொமோஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேனோ ஒரு பேக்கராகவோ ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து உங்ககிட்ட அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மெயினாகவே வந்து இருக்கணும். உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால், அதாவது இப்போ 10th 12th வச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த எந்த மாதிரியான இடத்துல வந்து நம்மளுக்கு ஒர்க் அதாவது ஹையர் போஸ்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவு வங்கிகளில் வந்து கிளர்க்காக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நம்ம ப்ரொமோட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் விசாரித்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவங்கக்கிட்ட இருந்த கலெக்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அதனால் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டு. அதே போஸ்ட்லேயே இருந்துக்கிறேன் அப்படியே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் அப்படியே கூட இருக்கலாம்.
அப்புறம் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே வந்து அதில் அதான் அந்த ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அந்த கூட்டுறவு வங்கியிலலாம் போகிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த 1 இயர் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஒரு கோர்ஸ் அது. அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கனாலே இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ப்ரிஃபரபிள் வந்து கொடுப்பாங்க, ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஜாப்ஸில் வந்து கொடுப்பாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறை ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த கூட்டுறவு வங்கியில் வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதிலே வந்து இவங்களது நிறைய வந்து இருக்குது. கூட்டுறவுத்துறையிலே பார்த்தீங்கன்னா அங்காடி, இந்த கற்பகம் அங்காடி அப்படின்லாம் வந்து இருக்குது, அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்க வந்து ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரொமோஷன்ஸை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஆனால் வந்து மற்ற இது கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து இருக்கா அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதலாம், ஆனால் வந்து ஒரு 1 இயர் கழித்து தான் வந்து அந்த அப்போ தானே வந்து பர்மனெண்ட் ஆகிறோம். அதனால் வந்து அதுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சோன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா 10th 12th லெவலு அப்படின்னா இது வந்து ஓகே, ஆனால் டிகிரி லெவலை பொறுத்தவரையிலும் இது வந்து லோ சேலரி, அப்புறம் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே அண்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து டிகிரி படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். 10th 12th படித்தவங்களுக்கு தாராளமாக வந்து போகலாம். அதுக்காக டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணக்கூடாதா, இன்டர்வியூ போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஆனால் டிகிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரியான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், ஏன்னா உங்களோட ஒருத்தரோட சூழ்நிலையும் உங்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால் வந்து லேட்டாக வந்து மேலே வந்தாலும் ஓகே அப்படின்றனால ஓகே, அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். உங்ககிட்ட முக்கியமாக குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மெயினாக வந்து இருக்கணும். இதனோட சேலரி லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சிருக்கும், கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக்கர் ஜாபுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சேல்ஸ்மேனுக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒரே டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு, ஒரே டேட்டில் வந்து வரல, வேறு வேறு டேட்டில் தான் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடியே வந்து போஸ்டிங் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ வந்து போட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு சும்மானாச்சும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஜாபை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்ஸில் வந்து இருக்காங்க, அதனால தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.